ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம கேப்டன் அவர்களின் பிறந்த நாள் ஆகஸ்ட் 25. அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றும் நீங்காத ஒரு இடம் பிடித்திருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது, குறிப்பாக சொல்ல போனால், கேப்டன் விஜயகாந்தோடைய படங்கள் கிராமப்புறங்களில், நகர்ப்புறங்களில், டவுன் சைடிலெல்லாம் விஜயகாந்த் அவருடைய படங்கள் கலக்கிய படங்கள், அதாவது கிராம ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவர் யாருன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் இந்த கிராமப்புறங்களில் பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிய படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதன் முதலாக கிராமப்புறங்களில் விஜயகாந்த் படம் மக்களிடையே சென்று பட்டையை கலப்பிய திரைப்படம் எது தெரியுமா? வைதேகி காத்திருந்தால். ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் 1984 வெளியாகியது. இந்த திரைப்படம்தான் முதல் முதலாக கிராமப்புறங்களில் விஜயகாந்தை ஒரு பட்டி தொட்டி எங்கும் சேர்த்த திரைப்படமாகவே இந்த படம் அமைந்தது. அதற்கு பிறகு அதே ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் அம்மன் கோவில் கிழக்காலே. இந்த திரைப்படம் 1986 வெளியாகியது. இந்த திரைப்படமும் கிராமப்புறங்களில் விஜயகாந்தோட மவுசை பெரிய அளவில் கூட்டியது. அதற்கு பிறகு அடுத்த ஆண்டே, அதாவது 1987 விஜயகாந்த் நடித்த நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. இந்த திரைப்படம் 1987 வெளியாகியது. அதற்கு பிறகு அதே அடுத்த வருடத்தில், அதாவது 1988 செந்தில்நாதன் இயக்கத்தில் உருவான பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படம் கிராமப்புறங்களில் பட்டி தொட்டி எல்லாம் கலக்கியது. அதற்கு பிறகு அதே வருடம், 1988 தேவராஜ் இயக்கத்தில் வெளியான செந்துரப்புவே திரைப்படம். இந்த திரைப்படமும் கிராமப்புறங்களிலும் சரி, நகர்ப்புறங்களிலும் சரி, விஜயகாந்தோட மவுசை ஒரு படி மேலே தூக்கியது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த திரைப்படமும் கிராமப்புறங்களில் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கலப்பியது. அதற்கு பிறகு 1990 ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் புலன் விசாரணை. இந்த திரைப்படம் ABC என 3 சென்றர்களிலும் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கலப்பியது. அதற்கு பிறகு இதே ஆர் கே செல்வமணி விஜயகாந்த் கூட்டணியில் உருவான திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். இந்த திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கலப்பியது. குறிப்பாக சொல்ல போனால், இந்த திரைப்படம் விஜயகாந்த் அவர்களின் 100th திரைப்படமாகும். இந்த திரைப்படம் இதுவரை தமிழ் சினிமா உலகில் எந்த ஒரு நடிகருக்கும் இப்பேற்பட்ட பெரிய வெற்றியை தேடி தந்ததே இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது 100th திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மாபெரும் திரைப்படமாகவே அமைந்தது. அதற்கு பிறகு அதே ஆண்டு வெளியான மாநகர காவல் திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு மெடிக்கல் த்ரில்லர் படமாக இருந்தால் கூட, இந்த திரைப்படமும் BNC சென்டர்களில், குறிப்பாக கிராமப்புறங்களில் விஜயகாந்தை ஒரு படி மேலே தூக்கியது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான வரவேற்பை பெற்ற திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது. இதையெல்லாம் விடுங்க, பட்டி தொட்டி எல்லாம் நம்ம இந்த படத்துடைய பேரை சொன்னாலே அப்படியே வந்து பா என்ன படம் பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்த ஒரு படம் தான் சின்ன கவுண்டர். 1992 ஆர்.வி. உதயகுமார் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படம் தான் விஜயகாந்த் அவர்களுடைய கெரியரிலேயே அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம்னா அது இந்த திரைப்படம் தான். அந்த அளவுக்கு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டது. அதற்கு பிறகு 1993 வெளியான திரைப்படம் தான் செந்தூரப்பாண்டி. இந்த திரைப்படம் ABC என 3 சென்டர்களையும் பட்டையை கலப்பியது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், இந்த படத்தில் இருந்து தான் நடிகர் விஜய் அவர்கள் பட்டி தொட்டி எங்கும் அனைத்து தரப்பு ரசிகர்களுக்குமே ஒரு பரிச்சயமான முகமாக மாறியதுக்கு காரணம் என்னன்னா அது இந்த திரைப்படத்தையே சொல்லலாம். அதற்கு பிறகு 1994 ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் உருவான என் ஆசை மச்சான் திரைப்படம். இந்த திரைப்படம் இன்று வரை அனைத்து கல்யாண வீடுகளிலும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் இந்த படத்துடைய பாடல்கள் ஒலிக்காத இடமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இந்த படத்தின் பாடல்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. இந்த திரைப்படம் இன்றைக்கும் போயிட்டு நம்ம கேட்டோம்னா என் ஆசை மச்சான் திரைப்படத்தை சொன்னோம்னா அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க கிராமப்புறத்தில் இருக்கிற ரசிகர்கள். அந்த அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை தேடித்தந்த திரைப்படம் தான் இந்த என்னாசை மச்சான். அதைத் தொடர்ந்து 1999 வெளியான பெரியண்ணா திரைப்படம். இந்த திரைப்படம் இன்று வரை அன்று டென்ட் கொட்டகைகள் சொல்லுவாங்க, அந்த திரையரங்க உரிமையாளர்களை போய் கேட்டு பாருங்க, உங்க தியேட்டர்ல எந்த திரைப்படம் வரைக்கும் அதிக நாட்கள் ஓடியதுன்னு கேட்டு பாருங்க. அவங்க கண்ணை மூழ்கி சொல்லுவாங்க, பெரியண்ணா திரைப்படம் தாங்க எங்க தியேட்டர்ல நிறைய நாட்கள் ஓடி இருக்கு. அதாவது
டென்ட்டு கொட்டகைன்ற தேட்டரில் இன்று வரை பெரியண்ணா திரைப்படம் தான் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம் என்று கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் பிஎன்சி சென்டர்களில் பட்டையை கிளப்பியுள்ளது. அதற்கு பிறகு 2000 ஆண்டு வெளியான திரைப்படம் தான் வானத்தைப் போல. இன்று வரை விக்ரமன் அவர்கள் இயக்கிய திரைப்படத்தில் அதிக வசூல் செய்த திரைப்படமாக இந்த திரைப்படம் மட்டுமே கருதப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த படத்தில் வரும் பாடல்களும் சரி, குடும்ப பங்கான சென்டிமெண்ட்டும் சரி, மக்கள் மனதில் வெகுவாக கவர்ந்து இந்த திரைப்படம் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டது. இந்த திரைப்படமும் பிஎன்சி சென்டர்களை குறிப்பாக சொல்லப்போனால் கிராமப்புறங்களில் டவுன் சைடுகளில் இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடித்தந்தது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படம் தமிழகத்தில் வெளியான அனைத்து திரையரங்குகளிலுமே 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது. அதற்கு பிறகு 2002 ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ரமணா. சமுதாய கருத்தை மையப்படுத்தி எடுத்த இந்த திரைப்படம் ஏபிசி என்ற 3 சென்டர்களிலும் பட்டையை கலைப்பது. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் மக்கள் மனதில் இன்று வரை நீங்காத இடம் பிடித்துள்ளது என்று சொன்னால் அதற்கு காரணம் விஜயகாந்த் அவர்களின் யதார்த்தமான நடிப்பு தான் காரணம். இன்று வரை ஒரு சமுதாய கருத்துள்ள படத்தை கண்ணை மூடி கேட்டோம்னா கண்ணை மூடிட்டு சொல்கிற ஒரே திரைப்படம் ரமணா. அந்த அளவுக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்று இந்த திரைப்படம் ஒரு சரித்திர படமாகவே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அமைந்தது. அதற்கு பிறகு அடுத்த வருடம் அதாவது 2003 ஆண்டு வெளியான திரைப்படம் தான் சொக்கத்தங்கம். இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பவர் நம்ம ஸ்கிரீன் பிளே மன்னர் கே பாக்யராஜ் அவர்கள். இந்த திரைப்படமும் பிசி சென்டர்களில் அதாவது குறிப்பாக கிராமப்புறங்களில் பட்டையை கலப்பியது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த படத்தில் உள்ள பாடல்கள் இன்றும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்குது என்று சொன்னால் அது ஒரு சூப்பரான நிகழ்வாகவே கருதப்படுகிறது. மொத்தத்தில் நாம் பார்த்த இந்த லிஸ்ட் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் நடித்து கிராமப்புறங்களில் பட்டையை கலப்பிய திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். சில படங்கள் வந்து சென்னையில் பெரும்பாலும் ஓடிருக்கும், ஆனால் மற்ற ஏரியாக்களில் கணிசமான நாட்களை மட்டுமே கடந்திருக்கும். ஆனால் நாம் சொன்ன படங்கள் எல்லாமே குறிப்பாக எல்லா சென்டர்லையும் ஓடினா கூட கிராமப்புறங்களில் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம். உங்களுக்கு இதில் ஏதேனும் கருத்து வேறுபாடோ, இல்லை இந்த படம் கூட எங்கள் ஊரில் நல்லா ஓடியிருக்கு, இந்த படத்தில் நீங்கள் சொல்ல தவறிட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதுபோல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.